ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 7 வசனம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துருத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். தேவனுடைய பிள்ளைகள் உபவாசித்து ஜெபிப்பது வழக்கமான ஒன்று. இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உபவாசிக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். நம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் வருத்தி கொண்டு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உபவாசித்து ஜெபிக்கிறோம். சில நேரங்களில் நாங்கள் உபவாசிக்கும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன என்று கர்த்தரிடத்தில் கேட்கிற தேவ பிள்ளைகளும் உண்டு. பசியா இருப்பவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து, சிறுமையானவர்களுக்கு உதவி செய்து, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதுமே எனக்கு பிரியமான உபவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் மாம்சமானவர்கள். இவர்கள் தேவனால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் துரோகம் செய்யாமலும் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ கூப்பிடுவாய், நான் உத்தரவு கொடுப்பேன், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று நான் பதில் கொடுப்பேன் என்கிறார். இவைகளை செய்யும் போது நம் உபவாசங்களுக்கும் ஜபங்களுக்கும் தேவன் பதில் தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.